How to write funny. First நம்ம F எழுதிக்கணும். அப்புறம் bend ஆட்ட U எழுதிட்டு N ரெண்டு மவுண்டைன் மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் ஒயின் கப் மாதிரி ஒய் நம்ம எழுதிட்டோம்னா கீழே வேணால் வந்து ஒரு ரெண்டு கண்ணு முட்டையெல்லாம் போட்டு ஒரு ஸ்மைலி போட்டுக்கலாம். Hey guys, this is Vinod. இந்த வீடியோவில் How to Write Funny அப்படின்ற புக்கு பற்றி பார்க்க போகிறோம். இதுலேருந்தே டைட்டில் பார்த்தாலே தெரியும் இது வந்து ஏதோ காமெடி ரைட்டிங் அந்த மாதிரியான புக்காக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இது வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் காமெடி எப்படி எழுதுறது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் இந்த ரைட்டிங்லாம் எப்படி பண்ணுறது காமெடிக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய புக்கு தான் அது. ஸோ ஓகே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலான்னு படித்தோம். நானும் வந்து ஒரு ராம்காம் அதெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன். படிக்கையில் எப்படி இருந்துச்சு இந்த புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஓரளவு நமக்கு தெரியாத சில விஷயங்களை வந்து அப்படியே லைட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது பேசிக்காக வந்து இதில் முக்கியமான சொன்னால் காமெடிக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து முக்கியமாக தேவைன்னு சொல்லிட்டு ஒரு லெவல் ஃபன்னி ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 11 எலிமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம காமெடி பண்ணோம்னா நமக்கு காமெடி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து சொல்கிறாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த புக்கு படிக்கையில். கொஞ்சம் வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு நமக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயானி, அதுக்கப்புறமேட்டு அயானின்னு ஒரு ஃபில்ட்ரு. அந்த ஃபில்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நல்லா வெயில் கொளுத்துதுன்னா நல்லா ஜிலி ஜிலின்னு இருக்குல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி வந்து காமெடி பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் கேரக்டர்லேயே சில கேரக்டர்லாம் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. கேரக்டர் வயசில் வந்து அந்த மாதிரி கேரக்டர் வச்சு காமெடி பண்ணலாம். அதோட மேஜரான கேரக்டர் என்ன மாதிரி இருக்குன்னா ட்ரிக்ஸ்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க. இந்த கேரக்டர் வச்சு நீங்கள் காமெடி நல்லா ப்ளே பண்ணலாம். ட்ரிக்ஸ்டர்ஸ்னால் வந்து திருடுறவன், ஏமாத்துறவன், சீட் பண்ணுறவன். மேஜரான நம்ம தமிழ் படத்தில் வடிவேலு அப்புறமேட்டு வந்துட்டு விவேக் அவங்க காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்ஸ்டர்ஸ் கேரக்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம நிறையா ப்ளே பண்ணலாம். ஒரு டம்மி, அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஒரு இன்னசென்ட்டாக இருப்பான், வந்து ஒரு எதை சொன்னாலும் நம்புவான், அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருக்கும். அவனை வச்சு காமெடி பண்ணுறது. ஒரு மாதிரி நான் தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்க ஒரு ஆள், பட் ஆனால் கொஞ்சம் லூசு அந்த மாதிரி இருப்பான். ஸோ இந்த மாதிரியான கேரக்டரை வச்சு பண்ணுறது காமெடி பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பேஸ்டான ஒரு காமெடிஸ்லாம் வந்து சில கேரக்டர்லாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஹைப்பர் போல் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி எக்ஸாகரேட் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த ரொம்பவே ஓவராக எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறது. அப்புறம் ஷாக்குன்னு ஒரு மேட்டர் இருக்கும். என்னென்னா பேய் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷாக்குன்ற ஒரு எலிமெண்ட் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேட் கேப்னா வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு ஃபன்னியாக ஏதாவது ஒரு ஆக்ஷனு, ஃபன்னியாக ஒரு காமெடியாக ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு காமெடி பண்ணுறது. ஸோ பார்த்தாலே காமெடி வரும். எப்படின்னா ஒரு ஃபிசிக்கலாக நடந்து போய் திடீர்னு வலிக்கி கொடுக்குறது, எதையாவது போய் மோதிக்கிறது, அப்புறம் தெரியாமல் நடக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து மேட் கேப். ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம காமெடி பண்ணுறது. இன்னொரு டைப் பேரடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குன்னா அதை கிரிட்டிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே எக்ஸாக்டாக டிட்டோவாக பண்ணி அதை வச்சு நம்ம காமெடி பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக பேரடி பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா மெட்டா ஹியூமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெட்டா ஹியூமர்னால் ஒரு காமெடியை கிரிட்டிக் பண்ணி அதில் வந்து ஒரு காமெடி ஆக்குறது. எப்படின்னா ஒரு சிரிப்பே வராத ஒரு காமெடியை வந்து என்னப்பா காமெடிப்பா விஜய் டிவிலாம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ திடீர்னு வந்து ஸ்டாண்டப் காமெடின்னு ஏதோ ஒருத்தர் வந்து காமெடி பண்ணிருப்பாரு, அது ஒர்க் அவுட் ஆகாது, அப்படின்னு சிரிக்க மாட்டாங்க. பட் ஆனால் சைடில் வந்து ஆங்கரோ இல்லை அந்த சேம் ஸ்டாண்டப் காமெடினோ அவங்க காமெடி அவங்களே கிரிட்டிக் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தான் எழுதுனேன், பட் ஆனால் இங்கே சிரிப்பு இல்லை, சரி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஆன்டி ஹியூமர் அந்த மாதிரி வச்சு ஒரு மெட்டா ஹியூமர்ன்ற ஒரு டைப்பு. இது மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் ஒரு 11 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்டது இல்லை, ஒரு 11 டைப்ஸ் வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணி இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வேணால் நான் சொல்லுவேன். எப்பயுமே ஒரு காமெடிக்கு வந்து ஒரு சப்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும், என்ன ஒரு காமெடியாக இருந்தாலுமே அதில் ஒரு கருத்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. டிராபேக்கு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதில் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி அவங்க அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இது என்னோட ஆர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினில் ஒரு கனேடியன் காமெடி ரைட்டர்னு நினைக்கிறேன். ஸோ கனேடியனா அமெரிக்கனான்னு தெரியல. உள்ள படம், புக்ஸு, அங்கே உள்ள மேகசீன்ஸு, அங்கே உள்ள ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் பற்றி எந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறப்போ நமக்கு படிக்கையில் கொஞ்சம் எலினேட்டடாக ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது எழுதுறீங்க இல்லை காமெடி ஏதாவது ஸ்கெட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு படிச்சிங்கன்னா அந்த புக்கை சஜஸ்ட் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்து ஏதாவது படித்து தெரிஞ்சுக்கிறேன், நல்ல புக்காக இருந்துச்சுன்னா. ஸோ அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வேணால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள். டாட்டா.